பர்மா ஃபுட் இது வந்து. ஓஹோ. எங்க அம்மா இது வந்து செய்வாங்க நல்லா. அம்மா பர்மீசா? இல்ல அம்மா கிடையாது, டாடி. அப்பா? ஓ, அப்பா அது பர்மீஸ் தான். ஓகே. அதனால இந்த ஃபுட் வந்து எங்க வீட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே சாப்பிடுவோம், நல்லாவும் இருக்கும் சூப்பராவும் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மீன் குழம்புலாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, புளி ஊத்துவாங்க. ஆனா இதுல நம்ம என்ன பண்ண போறோம், புளி கிடையாது, ஊத்த மாட்டோம். ஓஹோ. வெறும் அது டொமேட்டோ வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஃபைன். அதாவது அந்த புளிப்புக்கு டொமேட்டோவை தான் கொடுக்க போறோம். ஆமா, பண்ண போறோம். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், காரமாவும் இருக்கும். இதுக்கு இந்த பர்மி ஃபுட்டுக்கு என்ன பேர்? சீபியா. சீபியா. ஓகே. ஸோ இந்த சீபியாக்கு என்னென்ன தேவை சொல்லலாம் பேபி? மீன், காடாங்கல்த்தி மீன், 6 மீன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு, சோம்பு, ஜீரகப்பொடி, தனியா பொடி, மஞ்சப்பொடி, காஞ்ச மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு. ஸோ இப்போது நம்ம தேவையான பொருட்கள் சொன்னதுக்கு அப்புறம் மீனை நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சுட்டோம், அதில் வேலை கம்மின்னு நினைக்கிறேன். அந்த வேலையில் அந்த வேலையை நம்ம பண்ணியிருக்கணும், ஆஞ்சி வச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்த வேலை என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், கடாயை வச்சு. கடாயை வச்சு. ஓ, ஓகே. நம்ம மீன் குழம்பு அப்படின்னாலே ஒரே கடாயில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும், அதே மாதிரி தான் இதுவும் இல்லையா? ஓகே, ஆன் பண்ணிக்கலாம் பேபி. நான் கடாயை வச்சுடுறேன். ஓகே. ஓகே. பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க வேண்டியதான், ஆயில் சேர்த்துக்க. ஆனால் இந்த குழம்புக்கு நம்ம என்ன பண்ணால் ஆயில் வந்து ஜாஸ்தியாக சேர்க்கணும். ஓஹோ. அப்போ தான் நம்ம வந்து இப்போது வந்து நான் ட்ராவல் போகும்போது கூட சப்பாத்தி, இட்லி, ரைஸுக்கெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ எனி கிரேவினாலுமே நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்போம் அதிகமாக. அதே மாதிரி மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணெய் கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே. எப்போவுமே அது மாதிரி வந்து இதுக்கும் அதே தான். ஒரு ஸ்பூன் வந்து கடுகு. கடுகு பொரிஞ்சி வரணும். எப்பவுமே கடுகு பொரிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் சில பேர் இருப்பாங்க, கடுகோட எல்லாத்தையும் போடுவோம், அந்த பொரியற எதுக்கு அந்த சவுண்ட் மேலெல்லாம் விழும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இருந்தாலும் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க குக் பண்ணீங்கன்னா அந்த ரெசிபியோட டேஸ்ட் நமக்கு வேற லெவல்ல இருக்கும். அது ஒரு விஷயம். கடுகு அப்புறம் நம்ம வந்து பெருஞ்சீரகம் போட போறோமா? ஆமா, சோம்பு போட போறோம். ஓ, சோம்பு கொஞ்சமா போட்ட போதும், வேண்டாம். யூஸ்வலாக இந்த மீன் குழம்பு முக்கியமாக நான்வெஜ் அப்படின்னாலே மசாலா மிக முக்கியம், அதுலேயும் புளி மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் அந்த முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை நம்ம வந்து மிஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் பண்ண போகிறோம். அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் அதுக்குள்ளே வந்து அவங்க அடுத்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். எப்படி கரண்டிங்க தானே? கடுகும் ஜீரகமும் ரெண்டுமே வந்து ரைட்டாக இப்போ தான் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. போகலாம் நினைக்கிறேன்ல. ஏன்னா அவன் போகலாம். ஆனியனை வந்து நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு கப் ஃபுல் ஆனியன். ஆமாம், ஒரு கப் ஃபுல்லா ஆனியன். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்தி. அதெல்லாம் ஹெல்தியாக இருக்கும். அப்பா, இப்போ நம்ம சிம் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம் பண்ணிடுவோம். சிம் பண்ணிட்டு இந்த ஆனியன் நல்லா வதங்கணும். அந்த கேப்பில் நம்ம புளி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். புளி ஆனியன் வந்து இப்போ வந்து சீக்கிரமாக நமக்கு நான் குக் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து. சால்ட் சேர்த்துப்போம். கூழ் நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்டாக நம்ம கூழை பேசிகிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வெங்காயம் வந்து நமக்கு ஹாட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து தக்காளி சேர்த்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட் தக்காளி. இப்போ தக்காளியும் நல்லா வெங்காயம் மாதிரி வதங்கணும், அதுதான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போடுறோம், தக்காளிக்கு போட போகிறோமா? இல்லை போட்டு போட்டுக்கலாம். போடலாமா? ஆ, போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது, ஏன்னா சீக்கிரமாக நமக்கு அது பாயில் ஆகிடும். அதுக்கு தான் தக்காளியும் வதங்கணும். அண்ட் மீனை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து நம்ம மீனை பற்றி பேசலாம். மீனை என்ன பண்ண போகிறோம் பேபி? ஃபுல் மீனாகவே அப்படியே போட போகிறோமா, இல்லை ஏதாவது கட் பண்ண போகிறோமா? மீன் வந்து இப்படி வந்து நது பாதி நம்ம அது கட் பண்ணோம்னா அதை வச்சு நான் சாப்பிட முடியாது. ஆ, இப்படி எப்படின்னா பாதினா குட்டி மீனாக இருக்குது இது வேறு. இது ஆக்சுவலாக இது வந்து குட்டி குட்டியாக ஓகே இருக்குது மீன் வேறு. அதனால் வந்து இது வந்து நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு சாப்பிட்ட மாதிரி எனது இருக்காது. ஆ, இப்படியே நம்ம நது போட்டுட்டு ஒரு மீன் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை உடைக்காம தான் நம்ம போடணும். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம தக்காளியை தொடர்ந்து அடுத்து இந்த கடாயில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம்.
அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன பற்றி பண்ண போறோம்? நெக்ஸ்ட் பார்த்தா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போறோம். இதையும் நம்ம அரைக்கலாம் போறது இல்லை, கட் பண்ண போறது இல்லையா, அப்படியே போடலாமா? இப்படி என்ன பண்ண போறோம், கிள்ளி போட போறோம். சில ரெசிபீஸ்க்கு இப்படிதான் கிள்ளி போடணும், அதுதான் அந்த டேஸ்ட். அந்த சீடெல்லாம் அங்கங்கே இருக்கும். சில ரெசிபீஸ்க்கு கட் பண்ணி சீடை எடுத்துட்டு வெறும் அந்த பீசஸ் மட்டும் போடுவோம். ஓகே, இப்போதான் வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோட காரம் சேர்த்து என்ன பண்ண போறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு கொண்டு போட்டுக்க போறோம். என்னென்ன ஃபிஷ் குழம்புல வந்து அது போட மாட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே. ஏன்னா அது இந்த ஃபுட்டில் வந்து நம்ம போட்டோம்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட மாட்டாங்க, அதை கொஞ்சம் பீசஸாக ஆட் பண்ணுறது இல்லை மசாலாஸ் பவுடரை ஆட் பண்ணுறதெல்லாம் சேர்த்துப்பாங்கல்ல? ஆமாம், சேர்த்துப்பாங்க. பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு ரெசிபியில் நல்லது தான் இல்லை, ஏன்னா அதுதான் ஃப்ளேவர். ஆமாம், இப்போ இது நல்லா குக் ஆகணும்ல. ஆமாம், அப்புறம் என்ன சேர்த்துக்க போகிறோம்னா, எல்லா பவுடர்ஸும் ஒன் பை ஒன் ஆட் பண்ண போகிறோமா? ஆமாம், இது கொஞ்சம் சிம், ஆனால் எண்ணெய் இருக்குது பட் ஸ்டில் சிம் பண்ணிட்டா பெட்டர்ல. ஆமாம், ஏன்னா எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு எண்ணெய் இருக்கேன் அப்படின்னு போட்டோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இதுவாகிடும். ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஜீரகப்பொடி சேர்த்துக்க போகிறோம். எதுக்கு ஜீரகப்பொடினா, இது போட்டால் நல்ல நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கு தான் ஜீரகப்பொடி தான் அது நிறையவே சேர்க்கணும் நம்ம இதில். அதனால் நம்ம எடுத்து வச்சுட்டு அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இருக்கலாம், டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் இருக்கலாம், அதை நம்ம அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா பொடி, அது வந்து என்னது கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும், ஸ்மெல்லுக்கு போட்டால் போதும். போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சள் பொடி போட போகிறோம், கொஞ்சமாக போட்டால் போதும், அரை ஸ்பூன் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் பொடி, இது வந்து நமக்கு என்னது தேவையான அளவுக்கு போட்டால் போதும், காரம் ரொம்ப வேணாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஃபுல்லாக இதுக்கப்புறமா தான் நம்ம மசாலாக்கான வேலைகளே வந்திருக்கு. நமக்கு மசாலா போட்டுட்டோம் அப்படின்னாவே அது குக் ஆகிறதுக்கான டைமே நம்ம கொடுத்தாகணும். இப்போ நம்ம இதுக்கு கிரேவிக்கு வாட்டர் எப்போ ஆட் பண்ண போகிறோம்? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், ஏன்னா இந்த மசாலா வந்து அப்படியே நம்ம ஊற்றுனோம்னா பச்சை வடை வரும். ஓஹோ, அதனால நல்லா ட்ரை வதங்கின பிறகு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ தண்ணி அவ்வளோ போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறோம் தேவையான அளவு, கொஞ்சமாக. ஓகே, இப்போ என்ன பண்ணுனா கொதிக்கணும் நல்லா. ஆமாம், ரெண்டு கொதி வரணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்னது சால்ட்டு நம்ம சேர்த்துப்போம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சேர்த்துட்டோம். அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துப்போம், வேணும்னா என்னது போட்டுக்கலாம். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ்க்கு கறி பீஃப் அண்ட் கொரியாண்டர், இது ரெண்டு தான் அப்படின்னுட்டாங்க. ஸோ கொதி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே வெயிட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஃபிஷ் பீசஸை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நம்ம அதை குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண தான் போதும். ஸோ இப்போ கொதி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதி போதுமா? போதும் 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 போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், மீன் போட போறோம். ஓகே, அழகாக அந்த மீனை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அழகாக அப்படி அது அப்படி ஏன்னா கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, அப்படியே விட்டுருணும். அதுவே அழகாக அப்படியே கொதிச்சு அழகாக வரும், இல்லைன்னா உடஞ்சிரும். அதனால தான் வந்து அங்கே உடஞ்சிரும், வேறு தூள் தூளாயிடும். அப்புறம் மீன் என்ன பண்ணனா, கரண்டி வந்து போடலாம் இப்படி நீக்கா அப்படி வச்சு அப்படி பண்ணனா வேகும் மீன், வேகும். ஓஹோ, இந்த தண்ணினா இப்படி பண்ணணும், அந்த குழம்போட கிரேவி இருக்குல்ல அதெல்லாம் இப்படி எடுத்து ஊற்றா இந்த மீன் மேலே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஆமாம், அப்படியே ரெசிபி வந்து ரெடி ஆகும்.
இப்போ கண்டிப்பாக மூடி வைக்கணும் தானே? மூடி வைக்கணும், கண்டிப்பாக மூடி வைக்கணும். ஆமாம், ஏன்னா மீனை நம்ம கொஞ்சம் கூட குக் பண்ணல, இனிமேல் அது குக் ஆகிறது தான் விஷயம். அப்படின்னால ஃபைன், ஓகே ஓகே, இதை மூடி வச்சாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஃபுல்லாக குக் பண்ணிட்டு தான் நம்ம மூடி வச்சோம். இப்போ அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பவானி அவங்க வந்து பார்த்துட்டு தான் செக் பண்ண முடியும் ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு. இதை ஓப்பன் பண்ணுற பேபி, ஓகே ரெடி ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி. முதலே சொல்லிட்டாங்க இதை நம்ம கிளறலாம் முடியாதுன்னு. ஆமாம், கிளற முடியாது. ஆமாம். ஆனால் அடுத்தது வந்து இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுற அந்த ஃப்ரிஷ் கிரேவி மாதிரி கிடையாது, ஃப்ளேவரே ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிடுவோம். என்ன பண்ண போகிறோம்? சேவ் பண்ண போகிறோம். நீங்கள் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. எஸ், மீன் நல்லா குக் ஆயிருக்கா பேபி? கண்டிப்பா கொத்தமல்லி தூவியே ஆகணும், ஏன்னா அப்பதான் நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான நம்ம பிளேட் பண்ணிக்கும் பர்ஃபெக்டாக வந்து அதை அது வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்கும். ஃபைன், இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஆறுற கேப்பை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீகேப்க்கு யூஸ் பண்ணிப்போம். அப்படிங்கிறதுனால இப்போ இதோட செய்முறையை பார்த்துடலாம். ஃபஸ்ட் எப்படி ஆரம்பித்தோன்னா வந்து ஆல்ரெடி மீனை நம்ம ஆஞ்சி வச்சுருந்தோம், அதனால அந்த வேலை தனியாக இருந்துச்சு. அதை நம்ம பண்ணி முடிச்சதுனால ஸ்ட்ரெயிட்டாக தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜீரகத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், தண்ணி ஆட் பண்ணோம். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் கொதித்த பிறகு மீன் போட்டோம், கொதித்தோம். இப்போது மீன் வந்து அது ரெடி ஆகிடுச்சு குழம்பு. சீபியா ரெசிபி, பர்மா ஃபுட்.